வணக்கம். இன்னைக்கு 11வது ராசியான கும்ப ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள் 2023 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். குறைவில்லாத வாழ்க்கைங்கிறது நம்மளோட மனசில் இல்லை, நம்ம கையில் இருக்கிற பணத்துலேயும் இல்லை. நம்ம பணத்தையும் மனசையும் சரியாக பக்குவமாக நம்ம வழி நடத்தினால் நமக்கு எப்பொழுதுமே குறைவில்லாத வாழ்க்கை தான் அப்படிங்கிறத நம்பி எப்பவும் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். இவ்வளவு நாள் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் அமரப்போகிறார். அங்கே அவர் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் 7ஆம் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போறார். அப்படி பார்ப்பதால் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதுக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். தனஸ்தானத்தில் தனக்காரகனான குரு ஓராண்டு காலம் உங்களுக்கு அமர்ந்திருந்தார். அப்படி இருந்தும் தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை, பெரிய சக்ஸஸ் இல்லை, பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்துச்சு. ஆனால் அது என் கைக்கு வராமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் என் கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற அமைப்புகளை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கெல்லாம் இனி வரப்போகிற காலங்கள் சிறந்த அமைப்பையும் நல்ல பலன்களையும் குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கே ஒரு இனம் புரியாத தயக்கம், எந்த ஒரு வேலையையும் அப்புறம் பண்ணிடலாம், நாளைக்கு கண்டிப்பாக நம்ம காலையில் எந்திரிச்சு இதை செஞ்சிடலாம், இல்லை நாளைக்கு இவரை சந்திச்சிடலாம், இந்த ஆர்டரை நாளைக்கு பேசிடலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சரியாக திட்டமிட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு நாளை நிறைவு செஞ்சுருப்பீங்க. ஆனால் அடுத்த நாள் ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் திட்டமிட்ட மாதிரி வேலை நடக்காததுனால பல்வேறு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மிகப்பெரிய நல் வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் கை நழுவி போயிடுச்சு. ஆனால் இனி கண்டிப்பாக அந்த மாதிரியான எந்த ஒரு வாய்ப்புகளும் உங்கள் கை நழுவி போகாது, உங்களை விட்டு விலகாது. அப்போது எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல விதத்தில் பலனை தர மாதிரி அமைப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட அமைப்பை 3ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் உங்களுக்கு தருவார். ஏன்னா 3ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான தன் வீட்டையே அவர் பார்க்கிறார். அப்போ தன காரகனான குரு பகவானின் வீட்டை தன காரகனான குரு பகவானே அமர்ந்து பார்ப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் நினைச்சது நடக்கும், உங்கள் லாபம் உயரும். நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை முறை, எந்த மாதிரி உங்கள் நிறுவனம், எந்த மாதிரி வேலை, எந்த மாதிரியான நண்பர்கள் உங்களுக்கு வேணும், எப்படி அமைச்சிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாக நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் நட்பு வட்டாரமும் நீங்கள் விரும்பியபடி அமையறதுக்கு இந்த ஓராண்டு குரு பகவான் உங்களுக்கு நல்ல அனுகூலங்களையும் நல்ல பலன்களையும் அள்ளி தரப்போகிறார். ஆணோ பெண்ணோ உங்களுக்கு விரும்பிய வரன், நீங்கள் இந்த பெண்ணையோ அல்லது இந்த ஆணையோ நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க. ஆனால் ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் வீட்டிலிருந்து சம்மதம் வராமல் இருந்த அந்த மாதிரியான கும்ப ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மனம் விரும்பிய பெண்ணோ ஆணோ உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் விரும்பிய மன வாழ்க்கையும் சரி, நீங்கள் விரும்பிய எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர் அல்லது வங்கி பணிகளில் இருக்கிறவங்க அல்லது அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆசிரியர் அல்லது வங்கி சார்ந்த விஷயங்களில் ஈடுபட எல்லாருக்குமே அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய வருஷமாக இது இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மிகுந்த வருடமாக இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு பதவி மாற்றம் கிடைக்கும், சிலருக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டோட பதவி மாற்றம் கிடைக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். எல்லாருக்குமே நம்ம நினைச்ச மாதிரி ஒன்று நடக்கணும், நம்ம நினைச்ச மாதிரி எல்லா செயல்களும் நடக்கணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை தப்பு இல்லை. ஆனால் எல்லா நேரங்களிலும் அதுக்கு ஏத்த மாதிரியான கிரக அமைப்புகள் நமக்கு அமையறது இல்ல அதனால தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எல்லா நேரத்திலும் ஈடேறது இல்ல ஆனால் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த குரு பெயர்ச்சியில நீங்க எந்த மாதிரியான எண்ணங்களை வெளிப்படுத்துறீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கு எந்த மாதிரியான திட்டங்களை நீங்க நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்ற முடியும் அப்ப இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்ல நல்ல திட்டங்கள் அது தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் குடும்ப உறவுகளா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் எல்லா விஷயங்களிலும் நீங்க நல்ல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துங்க இந்த மாதிரியான கிரக அமைப்பு உங்களுக்கு இனி 12 ஆண்டுகள் கழிச்சு தான் கிடைக்கும் அதனால நீங்க திட்டம் எந்த மாதிரி போடுறீங்களோ அது அனைத்தும் செயல் வடிவத்திற்கு வரும் அதனால உங்கள் திட்டங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தர மாதிரியும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தர மாதிரியும் அது சமூகாயத்துக்கோ குடும்பத்திற்கோ அல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ பலன் தர மாதிரியும் அது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரியும் நீங்க திட்டங்களை தீட்டினால் நீங்க நிச்சயமாக சமூகாயத்தில் பேசக்கூடியவராக போற்றக்கூடியவராக மற்றவர்களால் பாராட்டக்கூடியவராக நீங்க வர முடியும் அதற்கான கிரக அமைப்பு இப்ப நிலவறதுனால நீங்க அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்க மிகப்பெரிய வெற்றியாளராகவோ அல்லது மிகப்பெரிய சாதனையாளராகவோ வருவீர்கள் குருவும் ராகுவும் பொதுவாக இணைவு பெறுவது ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல லாபத்தை தரும் ஆனா அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தாது ஏன்னா 6, 8 அல்லது சரியான அமைப்புகள்ல சில ராசிக்காரர்களுக்கு இல்லைனா அவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பெரிய லாஸ் கொடுத்துடும் ஆனா உங்களுக்கு இப்ப வந்து குருவும் ராகுவும் சேர்றாங்க ஆனா குரு அங்க இருந்து உங்களோட 11ஆம் வீடான குருவின் வீட்டையே பார்க்கிறதுனால கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் அதே மாதிரி கமாடிட்டியில ஈக்விட்டியில உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதனால நீங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் கமாடிட்டியில தொழில் செய்யக்கூடியவராக அல்லது முதலீடு செய்யறவங்களா இருந்தால் அதுல பல்வேறு நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் முதலீடுகளை பிரிச்சு ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியின் இறுதியில் நீங்க செஞ்ச முதலீடு நல்ல லாபத்தை தர அமைப்புல கட்டாயமாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியில நல்ல பலன்கள் அடையக்கூடிய மற்ற துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையும் அரசியல்வாதிகளும் நல்ல பலன்களை அடைவார்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல நீங்க வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சிறிய பதவி பெரிய பதவின்னு வேண்டாம் உங்களுக்கு மேல இருக்கிற உங்கள் கட்சி நிர்வாகிகள் அல்லது உங்களோட கட்சி தலைவர்கள் உங்களுக்கு சின்ன பதவி கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க உங்களை பரிசோதனை செய்யும் காலமாக அவர்கள் நினைப்பாங்க நீங்க அது தெரியாம இந்த வேலையில நான் செய்வேனா நான் உழைச்ச உழைப்புக்கு இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க தவற விட்டு விடாதீர்கள் ஏன்னா அந்த மாதிரி தவற விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போற பெரிய பதவி கிடைக்காம போயிடும் நீங்க பதவிக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நினைச்சு அல்லது உங்களுக்கு வைக்கிற பரீட்சையில உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க அதனால அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல எந்த மாதிரியான பதவிகள் எந்த மாதிரியான பொறுப்புகள் இல்ல எந்த மாதிரியான ஒரு பணியை உங்கள் கட்சி தலைமை கொடுக்குதோ அதை வந்து சிறப்பாக நீங்க இவ்வளவு நாள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியின் இறுதிக்குள் மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும் அதே மாதிரி சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு சின்ன வாய்ப்பு நினைக்க வேணாம் மிகப்பெரிய டைரக்டர்களோ அல்லது மிகப்பெரிய ப்ரொடியூசர்கள் வந்து ஒரு சின்ன வாய்ப்பை கொடுப்போம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கலான்னு மனசுல வச்சிருப்பாங்க அதனால சின்ன வாய்ப்பை நீங்க வந்து தவற விட்டுட்டீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை நழுவி போயிடும் அதனால வாய்ப்புகள் சின்னது பெருசுன்னு பார்க்க வேண்டாம் உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கா அல்லது அந்த வாய்ப்புகளை தரவங்க எந்த மாதிரியான நபர்கள் அவர்கள் எவ்வளவு திறமைசாலிகள் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்ல எந்த மாதிரியான பேர் இருக்கு எந்த மாதிரியான படைப்புகள் அவங்க இது வரைக்கும் கொடுத்தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களோட ப்ராஜெக்டுகள் எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்டுகள் எல்லாமே அதுவும் உங்களுக்கு பெயரை வாங்கி தரக்கூடிய ப்ராஜெக்டுகள் எல்லாமே வந்துடும் அதனால நீங்க சின்ன வாய்ப்புகள்னு எதையும் நழுவ விடாமல் முழு வாய்ப்புகளையும் நீங்க பயன்படுத்துற குரு பயிற்சியாக இதை நீங்க அமைச்சிக்கணும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு குறைவில்லாத செல்வமும் உங்களுக்கு குன்றாத புகழும் கிடைக்கிறதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்தில் இருக்கும் நவ கிரகங்களில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வியாழக்கிழமையில வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வாயில் கதவை அடிக்கடி தட்டும் அதை நீங்க அப்படியே அறுவடை செய்யலாம் மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி ஜோதிடர் செம்மல் மகாலட்சுமி உபாசகர் டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்.